ஹை ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம பார்க்க போருது 10th மேஸ் X த்ரீ பாயிண்ட் சிக்ஸ்டீனில் செவென்த் சம் பார்க்க போகிறோம் y ஈக்குவல் டு எக்ஸ் ரெண்டு எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் மூணு எக்ஸ் வரைபடம் வரைந்து அதனை பயன்படுத்தி ரெண்டு 2x ஸ்கொயர் மைனஸ் நாலு எக்ஸ் மைனஸ் ஆறு to 0 ஜீரோ என்ற தீர்க்கவும் draw the graph of y is equal டூ 2x ஸ்கொயர் மைனஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் ஃபைவ் அண்ட் ஹென் 2x டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் எக்ஸ் equal to 0 ஜீரோ சரியா இப்போ என்ன பண்ண போகிறோம்னா y ஈக்குவல் டு ரெண்டு எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் மூணு எக்ஸ் மைனஸ் அஞ்சுக்கான வரைபடம் வரைய போகிறோம் சரியா ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ் எடுத்துக்கிறோம் அதுக்கப்புறம் இதில் இருக்க ஒன்றும் எக்ஸு ஸ்கொயர் அதுக்கப்புறமா ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் நான் டேரக்டாக ரெண்டு எடுத்துக்கல ஏன்னா எக்ஸ் ஸ்கொயர் எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறமா மைனஸ் மூணு எக்ஸு அதுக்கப்புறமா மைனஸ் அஞ்சு ஸோ பாயிண்ட்ஸ் என்னென்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா மைனஸ் ரெண்டு மைனஸ் ஒன்று ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு எடுத்துக்கிறேன் ஸோ எக்ஸு ஸ்கொயர் அப்படிங்கிறது என்னதே இதை ஸ்கொயர் பண்ணுறது மைனஸ் ரெண்டு ஸ்கொயர் பண்ண நாலு ஒன்று ஜீரோ ஒன்று நாலு ஒன்பது பதினாறு இருபத்தி அஞ்சு ரெண்டு எக்ஸ் ஸ்கொயருங்கிறது இந்த எக்ஸ் ஸ்கொயர் இருக்குல்லையா அதை ரெண்டால மல்டிப்ளை பண்ணுறது நாலு ரெண்டு எட்டு ஓரெண்டு ரெண்டு ஜீரோ இன்ட்டு ரெண்டு ஜீரோ ஓரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு எட்டு ஒம்பத்து ரெண்டு பதினெட்டு பதினாறு ரெண்டு முப்பத்திரெண்டு இருபத்தஞ்சி ரெண்டு ஐம்பது ஸோ மைனஸ் மூணு இன்ட்டு எக்ஸு எக்ஸை மைனஸ் மூணால மல்டிப்ளை பண்ணணும் ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் மூவ் ரெண்டு ஆறு இதை பண்ணிணா மூணு இதை பண்ணால் ஜீரோ இதை பண்ணிணா மைனஸ் மூணு இதை பண்ணிணா மைனஸ் ஆறு இதை பண்ணால் மைனஸ் ஒன்பது இதை பண்ணிணா மைனஸ் பன்னெண்டு இதை பண்ணால் மைனஸ் பதினஞ்சு ஸோ மைனஸ் அஞ்சு 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 மைனஸ் அப்படியே எழுதிக்கோங்க ஒய் அப்படிங்கிறது ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மூணு எக்ஸ் மைனஸ் அஞ்சு அப்படி சரியா இப்போ எட்டையும் ஆரையும் கூப்பிட்டா பதினாலு பதினாலுல அஞ்சு போச்சுன்னா ஒன்பது ரெண்டே மூணையும் கூட்டினா அஞ்சு 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 போச்சுன்னா ஜீரோ சரியா அடுத்தது ஜீரோ ஜீரோ மைனஸ் அஞ்சு அடுத்தது ரெண்டு மைனஸ் மூணு மைனஸ் செஞ்சு மைனஸ் எட்டு மைனஸ் எட்டில் ரெண்டு போச்சுன்னா மைனஸ் ஆறு இது பார்த்திங்கன்னா மைனஸ் ஆறு மைனஸ் அஞ்சு மைனஸ் பதினொன்று மைனஸ் பதினொன்று ப்ளஸ் எட்டு மைனஸ் மூணு பதினெட்டில் ஒம்பது போச்சுன்னா ஒம்பது ஒம்பதுல அஞ்சு போச்சுன்னா நாலு முப்பத்தி ரெண்டில் பன்னெண்டு போச்சுன்னா இருபது இருபதில் அஞ்சு போச்சுன்னா பதினஞ்சு ஐம்பதுல பதினஞ்சு போச்சுன்னா முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு அஞ்சு போச்சுன்னா முப்பது சரியா ஸோ இப்போ இதுக்கான ஒய்இஸ் ஈக்குவல் டு ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மூணு எக்ஸ் மைனஸ் அஞ்சுக்கான படம் வரையறதுக்கு தேவையான அட்டவணையை உருவாக்கிட்டோம் இப்போ இதை அப்படியே கிராஃபில் பிளாட் பண்ண வேண்டியது தான் அளவு திட்டம் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ஹெச்சில் மைனஸ் ஒன்றில் மைனஸ் ரெண்டுலேருந்து அஞ்சு வரைக்கும் தான் இருக்குது ஒய்ஹெச்சில் முப்பது வரைக்கும் இருக்கிறதுனால ரெண்டு ரெண்டு யூனிட் எடுத்துக்கலாம் ஸோ ஸ்கேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஆக்ஸிஸில் ஒன் சென்டிமீட்டர் ஈக்குவல் டு ஒன் யூனிட் ஒய்ஆக்சிஸில் ஒன் சென்டிமீட்டர் ஈக்குவல் டு டூ யூனிட் அதாவது எக்ஸ்ஹெச்சில் ஒரு சென்டிமீட்டர் அப்படிங்கிறது ஒரு அழகு ஒய்ஹெச்சில் ஒரு சென்டிமீட்டர் அப்படிங்கிறது ரெண்டு அழகு ஸோ இப்போ பிளாட் பண்ணலாமா எக்ஸில் மைனஸ் ரெண்டுன்னா ஒய்யில் எவ்வளவு ஒன்பது எக்ஸில் மைனஸ் ரெண்டுனா ஒயில் ஒன்பது இங்கே வரும் மைனஸ் ரெண்டுக்கமாக ஒன்பது அடுத்தது எக்ஸில் மைனஸ் ஒன்றுன்னா ஒயில் ஜீரோ எங்கே வரும் இங்கே வரும் மைனஸ் ஒன்றுக்கம்மா ஜீரோ அடுத்தது எக்ஸில் ஜீரோனா ஒயில் மைனஸ் அஞ்சு இங்கே வரும் எக்ஸில் ஜீரோனா ஒயில் மைனஸ் அஞ்சு இங்கே வரும் அடுத்தது எக்ஸில் ஒன்றுனா ஒயில் மைனஸ் ஆறு எக்ஸில் ஒன்றுனா ஒயில் மைனஸ் ஆறு இங்கே வரும் கரெக்டாக மைனஸ் ஒன்றுன்னா ஆறு அடுத்தது எக்ஸில் ரெண்டுனா ஒயில் மைனஸ் மூணு எக்ஸில் ரெண்டுனா ஒயில் மைனஸ் மூணு இங்கே வரும் ரெண்டுக்கம்மா மைனஸ் மூணு அடுத்தது எக்ஸில் மூணுன்னா ஒயில் நாலு எக்ஸில் மூணுனா ஒயில் நாலு எங்கே இருக்கும் இங்கே வரும் மூணுக்கமாக நாலு அடுத்தது எக்ஸில் நாலுனா ஒயில் பதினஞ்சு எக்ஸில் நாலுனா ஒயில் பதினஞ்சு எங்கே வரும் இங்கே வரும் சரியா நாலுக்கம்மா பதினஞ்சு அடுத்தது எக்ஸில் அஞ்சுன்னா ஒயில் முப்பது எக்ஸில் அஞ்சுன்னா ஒயில் எங்கே முப்பது இங்கே இருக்கும் சரி முப்பது கூட விட்டுருங்க கொஞ்சம் பெருசாக இருக்குது நாலு விட்டுருங்க இதை ஜாயின் பண்ணலாமா இது நேராக ஜாயின் பண்ணியாச்சு கொஞ்சம் நல்லா பெண்ட் பண்ணி வரையணும் இது எதோட வரைபடம் ஸ்கொயர் மைனஸ் மூணு எக்ஸ் மைனஸ் அஞ்சோட வரைபடம் இப்போ இதோட வரைபடம் வரைஞ்சதுக்கப்புறம் அப்புறம் என்ன சொல்றாங்க ரெண்டு 4x ஸ்கொயர் மைனஸ் நாலு எக்ஸ் ஒய்ஸ் ஈக்வல் டு ரெண்டு எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் மூணு எக்ஸ் மைனஸ் அஞ்சு இதை எடுத்துக்கோங்க நம்ம என்ன பண்ணணும் ஜீரோ ஈக்குவல் டு ரெண்டு எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் நாலு எக்ஸ் மைனஸ் சரியா இப்போ ஒயில் 0 போச்சுன்னா என்ன வரும் ஃபஸ்ட்டு sign சேஞ்ச் பண்ணிக்குவோம் ஒயில் 0 போச்சுன்னா y 2x2 எக்ஸ் ஸ்கொயருக்கு ரெண்டு எக்ஸ் கேன்சல் நாலு எக்ஸில் மூணு எக்ஸ் போச்சுன்னா எக்ஸு ஆறில் அஞ்சு ஒன்று சரியா ப்ளஸ் ஒன்று தான் வரும் ஒய்இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று தான் வரும் ஸோ இதுக்கு படம் வரையணும் ஸோ எக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா மைனஸ் ரெண்டு மைனஸ் ஒன்று ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு எடுத்துக்கிறோம் ஒன்று அப்படியே போட்டுக்கோங்க ஒன்று 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 ஒய் அப்படிங்கிறது ரெண்டையும் சேர்த்து எழுதுறது மைனஸ் ரெண்டையும் ஒன்றையும் மைனஸ் ஒன்று வரும் ஜீரோ ஜீரோ ப்ளஸ் ஒன்று ஒன்று ஒன்றே கூட்டினா ரெண்டு ரெண்டே ஒன்றையும் கூட்டினா மூணு மூணு ஒன்று கூட்டினா நாலு சரியா இப்போ இதை அப்படியே பிளான் பண்ணணும் வரையலாமா ஸோ எக்ஸில் மைனஸ் ரெண்டுன்னா ஒயில் மைனஸ் ஒன்று எக்ஸில் மைனஸ் ரெண்டுன்னா ஒயில் மைனஸ் ஒன்று இங்கே வரும் இங்கேனே வரும் ஏன்னா ரெண்டு ரெண்டு யூனிட் எடுத்துருக்கோம் இல்லையா அதனால் அடுத்தது எக்ஸில் மைனஸ் ஒன்றுனா ஒய்யில் ஜீரோ இந்த பாயிண்ட் வரும் அடுத்தது எக்ஸில் ஜீரோனா ஒயில் ஒன்று எக்ஸில் ஜீரோனா ஒயில் ஒன்று இங்கே வரும் ஜீரோ கமா ஒன்று அடுத்தது எக்ஸில் ஒன்றுனா ஒயில் ரெண்டு எக்ஸில் ஒன்றுனா ஒயில் ரெண்டு இங்கே வரும் அடுத்தது எக்ஸில் ரெண்டுனா ஒயில் மூணு எக்ஸில் ரெண்டுனால் ஒயில் மூணு இங்கே வரும் இங்கே வரும் அடுத்தது ஒயில் மூணு எக்ஸில் மூணுனா ஒயில் நாலு ஆல்ரெடி பிளாட் ஆகிருக்கு ஸோ இதை அப்படியே ஜாயின் பண்ணிகிட்ருங்க இது ஒரு ஸ்ட்ரைட் லைன் மாதிரி ஜாயின் ஆகிடும் ஸோ இது என்னது இது ஒய்இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒன்னோட வரைபடம் இல்லையா ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இது எக்ஸ் எச் எந்த இடத்துல மீட் பண்ணுது மைனஸ் தடவை மீட் பண்ணுது அதுக்கப்புறமா இந்த இடம் இது இந்த லைனும் இந்த பேரபிலாவும் எங்கெங்கே டச் ஆகிக்குது இங்கே டச் ஆகுது அதாவது எக்ஸில் மைனஸ் ஒன்றில் டச் ஆகுது அதே மாதிரி மூணில் ஸோ அப்போ சொல்யூஷன் என்ன அப்படின்னா தீர்வு மைனஸ் ஒன்றுக்கம்மா மூணு இதுதான் ஓகே தினேஷ் சென்டம் மேக்ஸ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்